கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக அரசு மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதை விட இந்தியாவின் பெரும் முதலாளிகளின் தேவைகளை நிறைவேற்றி வந்துள்ளதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாம் குமரி மக்கள் இயக்கம் சார்பாக நாகர்கோவிலில் ஆயர் இல்ல வளாகத்தில் நடைபெற்ற 2019 ஆண்டின் திசை தேடும் குமரி என்ற அரசியல் கருத்தரங்கு நிகழ்ச்சியில் குற்றம் சாட்டப்பட்டது. குமரி மாவட்டத்தில் மலைகளை உடைத்து கேரளாவிற்கு கடத்துவதை திமுக காங்கிரஸ் எம்எல்ஏகளால் ஏன் தடுக்க முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இன்றைக்குள்ள கருத்தரங்கத்துக்கு முக்கிய நோக்கம் என்னவென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்படிப்பட்ட அரசியல், எப்படிப்பட்ட பொருளாதாரம் தேவை. நமக்கு தேவை இயற்கை சார்ந்த அரசியலும், இயற்கை சார்ந்த பொருளாதாரமும், இயற்கை சார்ந்த வளர்ச்சியும் தான். ஆனால் இங்கே என்ன மாதிரி அரசியல் நடக்குதுன்னா, இயற்கையை ஒழித்து விட்டு நான் வளர்ச்சியை கொண்டு வருவேன், காங்கிரீட்டாக சிமெண்டை போட்டு ரோடுகளை போடுவோம், பாலங்களை போடுவோம், மாபெரும் துறைமுகளை கொண்டு வருவோம், மாபெரும் கட்டடங்களை கொண்டு வருவோம். கொண்டு வந்து இயற்கையை அழித்து விட்டு ஒரு காங்கிரீட் பேஸ்ட் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவோம், அதுதான் வளர்ச்சி. அதை யாரும் தடுத்தாலும் அவங்க எல்லாருமே தேச துரோகிகள், சமூக விரோதிகள், அப்படி ஒரு மனப்பான்மை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மிகவும் மோசமான ஒரு நிலை என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் முந்தி வந்து மதத்தை வைத்து பிளவுபடுத்தினாங்க, அப்புறம் காஸ்ட்டை வெட்டி பிளவுபடுத்தினாங்க. இப்போ அந்த ரெண்டும் இப்போ முடியாத காரணத்தினால வளர்ச்சின்னு சொல்லி ஒரு மாயை உருவாக்கி பிளவு உண்டாக்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிற அரசியல், ஒரு சாரார் செய்கின்ற அரசியல் இயற்கைக்கு முற்றும் மாறுபட்ட அரசியல். எங்களுக்கு தேவை இயற்கை சார்ந்த அரசியல், இயற்கை சார்ந்த வளர்ச்சி, இயற்கை சார்ந்த பொருளாதாரம். இன்றைக்குள்ள கருத்தரங்கு அதுதான், இந்த கருத்தரங்கு வச்சுருக்கோம். இதுக்கு நோக்கமே அதுதான். 2 பாலம் போட்டாச்சுது, இன்னும் 3 பாலத்துக்கு டெண்டர் போட்டாச்சுது, கலைக்காவலை, தக்கலை, சுங்காங்கடை, அப்புறம் ரெண்டு பாலம் நாகர்கோவிலில் போட போகிறாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளோ கட்டமைப்பு நமக்கு தேவை. தேவைக்கு மீறி ஒரு கேரியிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்களே, எவ்வளோ தூரம் உங்களால் தூக்க முடியுமோ அதுக்கு மேலே ஒன்று பச்சா நம்மளால் தூக்க முடியாது, முறிஞ்சு போவோம். ஒரு சாதாரண மனிதன் 50 கிலோ நான் தூக்குவேன், என்ன 500 கிலோ தூக்க சொன்னால் என்னால் முடியுமா? நான் அப்படியே விழுந்து போயிடுவேன்னே. நாங்கள் கட்டுமானம் வேண்டான்னு சொல்லலை, எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் தேவை. குமரி மாவட்டத்திற்கான ஒரு பொது சமூக அரசியலை கட்டியெழுப்பக்கூடிய முயற்சியாகத்தான் இந்த கருத்தமர்வு ஐயா தேவசகாயம் அவர்கள் தலைமையிலும், தாமஸ் பிராங்கோ போன்றவருடைய ஒருங்கிணைப்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குமரி மாவட்டம் சந்திக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள், கடந்த 5 ஆண்டுகளில் வெப்பநிலை 5% ஏறியிருக்கிறது, நிலத்தடி நீர் அளவு குறைந்திருக்கிறது, இயற்கை என்பது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவும், நாம் புரிந்து கொள்ள முடியாத நோய்கள், குறிப்பாக புற்றுநோய்கள்லாம் அதிகமாக விரிந்து வருவதை பார்க்கிறோம். இந்த சமூக நெருக்கடியை உருவாக்குவதில், இந்த இயற்கை நெருக்கடியை உருவாக்குவதில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய தேவையை விட இந்திய முதலாளிகளினுடைய தேவையினுடைய அடிப்படையின் பாட்பட்டுதான் இங்கே செயற்பட்டிருக்கிறார் என்பது எங்களுடைய தெளிவான முடிவு. எனவே இந்த தேர்தலில் நாங்கள் மிக தெளிவாகவே அவரை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர் இந்த குமரி மாவட்டத்திற்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட, அரசியல் ரீதியாக இந்த மாவட்டத்தை மிக நீண்டகால நெருக்கடிக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்ற வகையில், அரசியல் ரீதியாக அவரை தடுத்து நிறுத்துவது எங்களுடைய சமூக அறம் சார்ந்த கடப்பாடாகவும், குறைந்தபட்சம் நான் சார்ந்திருக்கிற நாம் குமரி மக்கள் அமைப்பு கருதுகிறது. ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையில் இந்த குமரி மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிற அவர்களை தடுத்து நிறுத்துவதில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதோ அது இந்த முறை திரு வசந்தகுமார் அவர்கள் தான், அதில் அந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே அவருக்கு தான் எங்கள் ஆதரவும் கூட, இதிலும் வெளிப்படை. அதற்காக நாங்கள் இன்னொரு கேள்வியை வைக்கிறோம். எங்களுக்கு 6 எம்எல்ஏக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மதம் என்று பார்த்தால் கூட கிறிஸ்தவ மதத்தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மலையை அடித்து நொறுக்கிறதையே தடுத்து நிறுத்த முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் நடத்துகிறீங்க அப்படிங்கிற கேள்வியையும் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். இந்த நேரத்தில் ஏதோ வெறும் ஒரு கட்சிக்கு, ஒரு கூட்டணிக்கு ஆதரவு செலுத்துகிற ஒரு ஏற்பாடாகவோ, ஒழுங்காகவோ நாம் குமரி மக்கள் அமைப்போ இந்த முயற்சிகளையோ நாங்கள் பார்க்கவில்லை. இந்த மாவட்டத்தினுடைய பொது அரசியலை, ஒரு பொது சமூக விழிப்புணர்வை, இந்த மலைகளை, இந்த நிலத்தை, இந்த கடலை நாம் காப்பாற்றி நம்முடைய தலைமுறைகளுக்காக வைத்திருக்க வேண்டும். இப்படியே வெப்பநிலை ஏறி கொண்டு போனால் இன்னும் 20 ஆண்டுகளில் வாழ முடியாத அளவுக்கு வெப்பநிலை இங்கு வரக்கூடும். இந்த கரிசனைகளால் தான் அரசியல் சமூகமும் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள, அது வரும் பாரதிய ஜனதா என்று மட்டுமல்ல எல்லா அரசியல் சமூகத்தினரும் தங்களை சரிப்படுத்திக் கொண்டு மாவட்டத்திற்காக உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒருங்கமைவு செய்யப்பட்ட ஆர்கனைஸ்ட் முதல் ஏற்பாடாக இதை பார்க்கின்றோம். இனிமேல் ஐயா அவர்களுடைய தலைமையிலும், பிராங்கோ அவர்களினுடைய
தீவிரமான களப்பணியிலும் இங்கே இருக்கக்கூடிய ஃபார் வில்சன் மரியதாஸ் போன்றவர்களினுடைய இதுவர் பல பேருடைய பணியிலையும் இந்த பொது சமூக இயக்கம் தீவிரமாக வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும். கண்டெய்னர் போர்ட்டுங்கிற உதாரணம் எடுத்துங்க. இந்திய பெருமுதலாளிகளுக்காக எங்கள் மாவட்டத்தை தாரை வார்க்காதீர்கள். நான்கு வழிச்சாலை நீள் வெட்டாக எங்கள் மாவட்டத்தை இதயத்தை ரெண்டாக பிளந்துருக்குறீங்க. நீரோட்டத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு கழுத்தை அறுத்துருக்குறீங்க. இதெல்லாம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிஜேபி தலைமையில் நடந்த ஏற்பாடு. எனவே எங்களினுடைய அடிப்படை கிரேட்டஸ்ட் த்ரெட் மீண்டும் சொல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கமாக வந்து இந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தல், எங்கள் தலைமுறைகளுக்கு அச்சுறுத்தல். எனவே ரெண்டு கட்சியினரும் குற்றம் சாட்டுற போது அது ஒன்று அல்ல, ஒன்று அல்ல. ஆறு எம்எல்ஏக்கள் மேலே வரது என்னென்னா, இத்தனை ஆறு எம்எல்ஏக்கள் இருந்து ஒரு மலையை இன்னும் அங்கே அடிச்சுட்டு தான் கொண்டு போயிட்டுறான், கேரளா கொண்டு போயிட்டுருக்கிறான். இதையே நீங்கள் தடுத்து நிறுத்த முடியலைங்கிற கேள்வியை வைக்கிறோம். தடுத்து நிறுத்த முடியலைன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணுறீங்க? அவ்வளோ தொண்டர்கள் தான் வச்சுருக்கீங்க. இந்த கேள்வியை நாங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வைக்க விரும்புகிறோம். எலெக்ஷன் டைமில் பூசி மளிகை எல்லாம் பேசுகிறதில்லை.